பார்வதி எங்க? கூப்பிடு. ஏய், அக்கா சொல்லிட்டு இருக்காங்களே, போய் அவளை கூப்பிடு. சரிங்க அத்த. அத்த, பார்வதி கிச்சன்ல இல்லையா? அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டாளாம். பாத்தீங்களாக்கா, வேலை நேரத்துல இங்க இல்லாம அவுட் ஹவுஸ்ல போய் உட்கார்ந்திருக்காளாம். இளவரசன், அம்மா, அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்வதியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர சொல்லு. சரிங்கம்மா. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், பார்வதி வந்தா வெயிட் பண்ண சொல்லு. சரிங்கக்கா. எப்படி வரட்டும் இன்னைக்கு? உத்தரவாதம் கொடுக்கிற உத்தரவாதம் உரிக்கிறண்டி உன் தோலை இன்னைக்கு. பார்வதி, வாங்க. அண்ணே, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. ஓ, அம்மா வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாங்க பார்வதி. அம்மா, அம்மா வந்ததும் வராததுமா எதுக்கு நான் என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க? அம்மா ஒன்னும் உன்னை சாதாரணமா கூட்டிட்டு வர சொல்ல பார்வதி, உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. என்னென்ன சொல்றீங்க? அம்மா என் மேல கோவத்துல இருக்காங்களா? ஆமா பார்வதி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வனஜாமா தான். வனஜாமா என்ன பண்ணாங்க? அம்மா வீட்டுக்குள்ள வந்ததும் வராதுமா வழக்கம் போல வனஜாமா உன்னை பத்தி இல்லாதும் பொல்லாதுமா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி. கோயில் காரியமா அம்மாவை பார்க்க வந்தவங்க கிட்ட நீ நல்ல விதமா பேசி அனுப்புனல்ல, அத வனஜா அம்மா அம்மா கிட்ட வேற மாதிரி திருச்சி சொல்லிட்டாங்க. அத கேட்ட அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன பத்தி வனஜா அம்மா அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க? வனஜா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த பார்வதி யாரு? ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்ல ஒரு சமையல்காரி, அவ எப்படிக்கா உங்களுக்கு சமமா இந்த மாதிரி உத்தரவாதம் எல்லாம் கொடுக்கலாம்? வனஜாமா இப்படி சொன்னதும் அம்மா டென்ஷன் ஆகி உடனே உன கூட்டிட்டு வர சொன்னாங்க பார்வதி. உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? போலாமா பார்வதி. சரி. சொன்னீங்கல்ல இன்னொரு வார்த்தை பேசுன. வணக்கம். 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 யார் நீங்க? என் பேர் மூர்த்தி, இது என் மனைவி சரசு. நம்ம டெக்ஸ்டைல் மில்ல தான் நான் வேலை பார்க்கறேன். அம்மாவை பார்க்கணுமா? அக்காவை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? அம்மா தாலி எடுத்து கொடுத்து தான் எங்க கல்யாணமே நடந்தது. அம்மாவோட ஆசீர்வாதத்துல எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து 9 மாசம் ஆச்சு. குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. அம்மா கிட்ட குழந்தைய காட்டி அம்மா வாயால குழந்தைக்கு பேர் வச்சுட்டு போலான்னு வந்தோமா. ஆமா, உன் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா அக்காக்கு வேலை பாரு. வேற வேலை வெட்டியே இல்லையோ? கோச்சுக்காதீங்கம்மா, எங்க குழந்தைக்கு அம்மா பேர் வைக்கணும்னு தான் நாங்க 9 மாசமா பேர் வைக்காம இருக்கோம். ஆமாமா, என் குழந்தைக்கு அம்மா பேர் வச்சா குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்குமா? அதுக்காக தான் அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்லாம அக்காவை பார்க்க முடியாது. சும்மா போங்க. மாமா கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா,
குழந்தைக்கு அம்மா தான் பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கோமா. போத நிறுத்துங்க, சும்மா நடிக்காதீங்க. பேர் வச்சா பெரிய ஆள் ஆயிடும் அப்படி இப்படின்னு, அதுக்கா நீங்க வந்திருக்கீங்க? இத சாக்கா வச்சு எங்க கிட்ட இருந்து பணம் நகன்னு கொள்ளடிச்சிட்டு போக தானே வந்திருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கு, போங்க இங்கிருந்து. இந்த மகாராணிய கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? கூப்பிட்ட உடனே வரமாட்டாளா இவ? நீ நின்னுட்டு வேடிக்கை பாக்குற, போய் நில்லு. சொன்னது காதல வேலையா? நீங்க இன்னும் வாய பார்த்துட்டு நிக்கிறீங்க, கிளம்புங்க கிளம்புங்க. வனஜா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ம், வணக்கம். எதுக்காக அவங்களை விரட்டிக்கிட்டு இருக்க? இவங்க அப்பாயின்மெண்ட் எதுவுமே வாங்காம வந்துட்டு உங்களை பாக்கணும்னு தொலை பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. அதான் பார்க்க முடியாது, போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். வணக்கம் சார். இவரு பேர் மூர்த்தி, நம்ம டெக்ஸ்டைல் மில்ல தான் சூப்பர்வைசரா இருக்காரு. ஏன் தலைமையில தானே உங்க கல்யாணம் நடந்தது மூர்த்தி? ஆமாமா, நீங்க தாலி எடுத்து கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்க. இப்ப எங்க குழந்தைக்கு பேர் வச்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுமா? அதுக்கு தான் வந்திருக்கோம். பாப்பாவை கொண்டு வாங்க. சரி சரி, உங்கள்ட்ட குழந்தை கொடு. வா 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 வா. ஹாய் அம்மா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, என்ன பேர் வைக்கலாம்?
பார்வதி. அம்மா, நான் உன்ன கூப்பிடல, குழந்தைக்கு பார்வதின்னு பேர் வச்ச. பார்வதி, பார்வதி, பார்வதி. பார்வதி மாதிரி தங்கமான குணமும் தெய்வாம்சமும் உங்க குழந்தைக்கு அமையணுங்கிறதுக்காக தான் பார்வதியோட பேரை உங்க குழந்தைக்கு வச்சேன். ரொம்ப சந்தோஷமா. குழந்தைய வாங்கிக்கோங்க. என் குழந்தைக்கு நீங்க பேர் வச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? போயிட்டு வரோமா? வரமா? பார்வதி. அம்மா, கோவில் காரியமா என்ன தேடி வந்தவங்களுக்கு ஏன் சார்பா நீ உத்தரவாதம் கொடுத்த அனுப்பினியா? வெரி குட் பார்வதி. என்னது? கோவில் காரியத்துக்கு நான் கணக்கு பார்க்க மாட்டேன், காக்க வைக்கவும் மாட்டேன். என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீ பொறுப்பா அழகா செஞ்சிருக்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். மனசுல எந்த குழப்பமும் கவலையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா காலையில இங்க நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா என்னை விட சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ சந்தோஷமா இல்லையே. மனசுல ஏதோ கவலையும் வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லு, உன் மனசுல என்ன குழப்பம், என்ன வருத்தம், என்ன இப்படி பாக்குற?
காலையில் அம்மா அந்த குழந்தைக்கு உன்னோட பேர் வச்சாங்கல்ல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? அம்மா மனசுல நீ எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருந்தா அந்த குழந்தைக்கு அம்மா உன்னோட பேரை வச்சிருப்பாங்க. என்னாச்சு இப்ப கூட உன் முகத்துல சந்தோஷத்தை காணுமே? அம்மா அந்த குழந்தைக்கு உன் பேர் வச்சதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு விசுவாசமான வேலைக்காரியா நான் அம்மா மனசுல இடம் பிடிச்சிருக்கலாம் மாமா, ஆனா அம்மா என்ன அவங்க மூத்த மருமகளா ஏத்துப்பாங்களா? மருமகளா அவங்க மனசுல இடம் கிடைக்குமா? அதுக்கு நான் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் தெரியலையே. அம்மாவோட மனசுல இடம் பிடிக்கிறது பெரிய விஷயம் பார்வதி. அவங்க மனசுல உனக்கு தனி இடம் இருக்கு, அது இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சது. சோ நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு, கூடி சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். முதல்ல நீ இந்த புதினா டீயை குடி, உன் மனசுல இருக்க குழப்பம்லாம் தீந்துரும். இது உங்களுக்காக கொண்டு வந்தது, நீங்க குடிங்க மாமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உனக்கு எனக்குன்ற வித்தியாசம்லாம் இருக்க கூடாது. நீ குடிச்சாலே நான் குடிச்ச மாதிரி தான் குடி. நீங்க குடிச்சிட்டு குடுங்க, நான் அப்புறமா குடிக்கிறேன். நீ முதல்ல குடி, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். இப்பதான் செம்பருத்தி பூ சிரிச்ச மாதிரி இருக்கு. உன் முகம் எப்பவுமே இப்படித்தான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்கல்ல? ஆமா. அப்போ ஐஸ்வர்யா அம்மாவையும் சின்னையாவையும் கவனிச்சேன், அவங்க ரெண்டு பேர் பார்வையும் சரியில்லை. புரியல. எனக்கு என்னமோ சின்னையாக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் நடுவுல ஒரு அந்யோன்யம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்ல, சரியாயிடுச்சுன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இன்னும் ஏதோ பிரச்சனை இருக்கு, எதுவுமே சரியான மாதிரி தெரியல. சரி, நாளை காலையில அருண் ஐஸ்வர்யா கிட்ட இதை பத்தி பேசலாம். சரி. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சும் போது
எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.